அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா ஒரு திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். இந்த திட்டத்தோட பழைய பேர் வந்து பார்த்தா தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம், தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற துறை என்னென்னு கேட்டிங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ். இந்த திட்டத்துக்கு வெளியிலேருந்து உதவி தர அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு பேங்க் திட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்தை வந்து பார்த்தா மூணு விஷயத்து கீழே வந்து பார்த்தா நம்ம எழுதலாம். வறுமை ஒழிப்பு, ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு, பாவர்ட்டி எலிவேஷன், ரூரல் டெவலப்மெண்ட்டு, விமன் எம்பவர்மெண்ட் கீழே எழுதலாம். அடுத்த ஒரு அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தா கொடுத்துருப்போம், டு டிரான்ஸ்ஃபார்ம் ரூரல் கம்யூனிட்டிஸ் பை கிரியேட்டிங் சஸ்டைனபிள் இன்கம் த்ரூ விமன் லெட் என்டர்பிரைசஸ். ஸ்ட்ராட்டஜிஸ்னு மட்டும் ஒரு மூணு விஷயம், அவங்களுக்கு வந்து பார்த்தா நிதி உதவி அளிக்கிறது, அவங்களுக்கு திறன் மேம்பாடு கொடுக்குறது, அவங்களுக்கான ஒரு அமைப்பை வந்து பார்த்தா ஏற்படுத்துறது. அடுத்து காம்பனன்ஸ்னு போட்டு பார்ட்டிசிபேட்டரி க்ரோத் பிளானிங். இது ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை. இந்த ஒவ்வொரு வார்த்தை தான் கீவேர்டாக இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தா. அந்த மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தா என்னென்ன செய்ய முடியும், அவங்களுக்கு எந்தெந்த துறையில் வந்து பார்த்தா திறன் வந்து பார்த்தா கொடுத்தா வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செய்வாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தா கடன் உதவி கொடுத்து ஒரு தொழில் அளவில் அவங்களை முன்னேற்றப்படுத்தி அவங்களுக்கு வந்து பார்த்தா வருமானம் ஈட்ட வைக்கிறது. அதான் வந்து பார்த்தா திருத்தரம் முக்கியமான நோக்கமாக இருக்கும். அந்த காம்பனன்ஸ்னு போட்டு அது கொஞ்சம் எழுதிக்கணும். அடுத்து நோடல் ஏஜென்சி வந்து பார்த்தா என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுத்துறை, தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் ஒரு அமைப்பு வந்து பார்த்தா இருக்கும். இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தா திட்டத்தை வந்து பார்த்தா செயல்படுத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் மூணு டாப்பிக்கில் எழுதுகிறேன், அதான் சொல்கிறேன். பாவர்ட்டி எலிவேஷனில் எழுதலாம், ஊரக வளர்ச்சியிலையும் எழுதலாம், மகளிர் மேம்பாட்டிலையும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்கள் வந்து பார்த்தா பார்ப்போம். நன்றி.